வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வீடியோ. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நெஞ்ச மறப்புதலையோட 37th எபிசோட். ஃபர்ஸ்ட் திங் என்ன காட்டுறாங்கன்னா, சரண்யா விக்ரமை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் அப்பாவையும் இழந்துட்டு நிம்மதியும் தொலைச்சிட்டு இப்படி நிற்கிறனே, இதுக்கு காரணமே நீங்கள் தான், நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், எப்போ பாரு எங்கள் அப்பா விக்ரம் சார் விக்ரம் சார் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்களே, அதுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு இதுதானா, என்னையும் எங்கள் அப்பாவையும் சாகடிச்சு என்னையும் சாகடிச்சு இப்படி யாரும் இல்லாமல் அனாதையாக நிற்க வச்சிட்டிங்களே, உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் கேட்டப்பவே எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் விஆர்எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் எங்கேயோ போய் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், இப்படி யாரும் இல்லாமல் அனாதையாக ஆக்கிட்டீங்க இல்லை என்னைய, எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் தான் எங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சரண்யா சொல்கிறாங்க. அப்போ சரண்யாவோட அம்மா கேட்குறாங்க, அவர் எப்படிமா காரணமாக இருக்க முடியும், நான் எதுக்கு பயந்துட்டு இருந்தோ அதுவே நடந்துருச்சு, இன்னும் இவரை நல்லவராக்க முயற்சி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கக்கூடாது, விக்ரமை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எங்கள் அப்பாவோட உடம்பு அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் விக்ரம் தான் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரண்யாவோட முகத்தில் தண்ணியை தெளிக்கிறாங்க. தெளித்தோடனே சரண்யா கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ விக்ரம் வந்து ஒன்றும் இல்லை சரண்யா சமாதானப்படுத்துறாரு, இல்லை விக்ரமோட கையை தட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் விக்ரமோட வீட்டை காட்டுறாங்க. அப்போ விக்ரமோட அப்பா எல்லாரையும் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு, கன்ஃபார்மான நியூஸ் வர்ற வரைக்கும் நம்ம எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு புரோகிதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எதுவும் பண்ணக்கூடாது, என் மகன் வர வரைக்கும் இவள் பூவும் பொட்டுமா சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விக்ரமோட பெரியமா சொல்கிறாங்க, நம்ம இதை பற்றி இன்னும் விக்ரம் கிட்ட சொல்லலை, சொன்னால் வருத்தப்படுவான், சொல்லலைனாலும் கோவப்படுவான், அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு சொல்ல வேண்டாம், அவன் ஏற்கனவே வேலையில் பல விதமான டென்ஷனாக இருப்பான், இதையும் சொல்லி அவனை இன்னும் டென்ஷன் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அருண் சொல்கிறாரு, இல்லை இல்லைம்மா அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், உங்களுக்கு தெரியும்ல அர்ஜுனும் விக்ரமும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, இது சொல்லலைன்னா கண்டிப்பாக விக்ரம் கோவப்படுவார், அவன் சொல்லனா உடனே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு அவனுக்கு இன்னும் விஷயம் போகாமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேட்குறாங்க. சத்யா சொல்கிறாங்க, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ரமோட அப்பா சொல்கிறாரு, அருண் சொல்கிறது தான் கரெக்டு, இவ சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத, நீ வந்து விக்ரம் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க, என்றைக்கு தான் நான் சொல்கிறது காதில் வாங்கியிருக்கீங்க, இங்கே ஒருத்தரோட ராஜ்யம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை சொல்கிறாங்க. விக்ரமோட பெரியம்மா சொல்கிறாங்க, என்ன ஜெயா நாமெல்லாம் இங்கே எதை பற்றி பேசிகிட்ருக்கோம், நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கலாம், என் பையன் காணாமல் போனதுக்கு பல காரணம் இருக்குது, இந்த நேரத்துலையாக நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஜெயா நீ வச்சு தான் இங்கெல்லாம் அதிகாரம் நினச்சிட்ருக்கியா, நானே வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பெரியம்மா. இப்போ விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே எல்லோரும் சகஜமாக தானே இருக்காங்க, யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியல, அதுக்கெல்லாம் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சத்யா சொல்கிறாங்க, என்னத்த எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, சில பேர் உங்களை மாதிரி அதிகாரமாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத கொட்டி தீர்த்துருவாங்க, சில பேர் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அருண் வந்து, தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக இருங்க, நாம் இங்கே அர்ஜுனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிட்ட கேட்குறாரு, நம்ம விக்ரம் கிட்ட சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாங்க, அப்போ நீயும் நம்புறியா நான் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், எனக்கு பண்ணுன்னு தோணுச்சு அழுகணும்னு தோணுச்சு ஆனால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருண் சொல்கிறாரு, இல்லை நம்ம பண்ணிடலாம் ஃபோன் விக்ரமுக்கு பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு ஒன்று விக்ரமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி உன் தம்பி காணா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் விக்ரம் கிட்ட என்ன சொல்கிறீங்க சத்யா அப்படின்னு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நம்புகிறாங்க, உன் தம்பி வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு, என் தம்பி காணாமல் தானே போயிருக்கான், செத்து போயிட்டான்னு அர்த்தமா, அப்படிலாம் என் தம்பி ஒன்று விட்டுட்டு போகிறவெல்லாம் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அர்ஜுனோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து சரண்யோட அப்பாவுக்கு வந்து கொல்லி வைக்கிற சீன் காட்டுறாங்க. கொல்லி வச்சு முடித்தோடனே சரண்யோட அம்மா வந்து விக்ரம் பார்த்து கேட்குறாங்க, தம்பி கொல்லி போடணும்னா ஒன்று மகனாக இருக்கணும் இல்லாட்டி மருமகனாக இருக்கணும், நீங்கள் மருமகனாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து சரண்யா வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பற்றி நினச்சிட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வகையில் சமாதானப்படுத்தி எல்லோரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீன் வந்து சரண்யா வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சரண்யோட அம்மா சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு அழுதுட்டுருப்ப, போனவர் என்ன திரும்பி வரப்போகிறாரா, வரமாட்டார், அப்பா இல்லை நீ புரிஞ்சுக்கணும், அதை
சாப்பிடுமா, எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வர்றாரு, அம்மா நான் கொஞ்சம் சரண்யா கிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா பேசுங்க, நீங்களாவது அதில் சமாதானப்படுத்துங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், அந்த பாலையாவது குடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரண்யா கேட்குறாங்க விக்ரம் பார்த்து, இனிமேல் என்ன இருக்குது உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறதுக்கு, நான் எத்தனையோ தடவை விஆர்எஸ் கேட்டு வந்தேன், அப்போல்லாம் நீங்கள் பேச தயாராக இல்லை, இப்போ மட்டும் என்ன இருக்குது உங்களுக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் சொல்கிறாரு, இல்லை நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், என்னோட ஆசை அதுதான், என்ன புதுசாக இருக்குது அக்கறையாக பேசுகிறீங்க, எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க, இப்போ மட்டும் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு, இல்லை என்னோடய ஆசையை நீ வந்து டாக்டர் ஆகணுன்றது தான், இது உங்கள் அப்பாவுக்கும் தெரியும், பொதுவாக என்னை பிடிக்காதவங்க யார்ட்டையும் நான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்கிறாரு. சரணா கேட்குறாங்க, அப்போ என்கிட்ட மட்டும் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்ரம் சொல்கிறாரு, இல்லை நான் அந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.